ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாரு கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான அவல் புட்டு செய்ய போகிறேங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அவல் புட்டு செய்ய ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அவலை எடுத்துக்கலாம். இப்போ இது முழு அளவுக்கு தண்ணியை சேர்த்து ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சுத்தமாக கழுவி எடுத்ததும் இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்ததும் ஒரு டீஸ்பூன் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் அவல் நல்லா சாஃப்டாக ஊறி வருங்க. இப்போ மூடியை போட்டு மூடி 5 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு, பேன் சூடானதும் 1 கப் அவலுக்கு 1/2 கப் வெல்லத்தை சேர்த்து 2 டீஸ்பூன் தண்ணியை சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு பாகு பதெல்லாம் தேவையில்லைங்க, வெல்லம் கரைஞ்சா போதும். இப்ப வெல்லம் சூப்பரா கரைஞ்சாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனை சுத்தம் செஞ்சுட்டு 1 டீஸ்பூன் நெய்யை சேர்த்து 10 முந்திரியை பொடிச்சு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணுங்க, இல்லைன்னா சீக்கிரமா கருகிடும். முந்திரி இந்த அளவுக்கு பொன்னிறமா ஃப்ரை ஆனதும் 4 டீஸ்பூன் தேங்காய் துருவலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தேங்காயோட நேரம் நல்லா பொன்னிறமா ஃப்ரை ஆனதும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ நம்ம பவுல் நல்லா சாஃப்டாக ஊறி வந்துருச்சு, எப்படி உதுசியாக இருக்குது பாருங்க. இப்போ தேங்காயோட சேர்த்து அவலை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அவளும் தேங்காயும் நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம கரைச்சி வச்ச வெல்லத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது 1 நிமிஷம் நல்லா குக் ஆனதும் 1 பிஞ்ச் அளவு ஏலக்காய் தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏலக்காய் தூளை சேர்த்து 1 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டுங்க. இப்போ அவல் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பர்ஃபெக்டான அவல் புட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்ற அவ்வளோ டேஸ்ட்டும் சூப்பராகவும் இருக்குங்க. இது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கோவிலில் பிரசாதமாக செஞ்சு கொடுப்பாங்க. அதே டேஸ்ட்டில் வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்து அசத்துங்க. இது அவல் செய்கிறதுனால உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்த்திங்க. இந்த ஹெல்த்தியான அவல் புட்டு ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.